வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காண போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா, மகாபாரத போரை ஒரே நிமிடத்தில் முடிக்கக்கூடிய போர் வீரரும் கிருஷ்ணரையே அஞ்ச வைத்தவன் யார் தெரியுமா? உலகத்தில் உள்ள மிக பெரிய காவியமாக கருதப்படுகிறது மகாபாரதம். அதில் பல கதாபாத்திரங்கள் உள்ளது. இயற்கையாகவே இந்த மிக பெரிய காவியத்தில் வரும் அனைத்து பாத்திரங்களையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்வது என்பது முடியாத காரியமாக இருக்கும். ஏன், நமக்கே கூட அதிலிருந்த சில பாத்திரங்களின் பெயரை மட்டும்தான் தெரிந்திருக்க கூடும். ஆனால் ஒவ்வொரு சிறந்த கதைகள் வரும்பொழுது மகாபாரதத்திலும் கூட பிரபலமாகாதவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அந்த கதையில் அவர்களின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் பெற்றிருக்கும். குருஷேத்திர போரை ஒரே நிமிடத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வீரனின் கதையை பற்றித்தான் நாம் இன்று காண போகிறோம். ஆச்சரியப்படாதீர்கள், அவர்தான் பார்ப்பரிக்கா. காட்டுஜி பார்ப்பரிக்கா என்று அழைக்கப்படுகின்றார். இவர் பீமன் பேரனும் கடோத்கஜன் மற்றும் மௌர்வி ஆகியவரின் மகனும் ஆவார். குழந்தை பருவத்திலிருந்தே மிக பெரிய போர் வீரனாக திகழ்ந்தவர்தான் பார்ப்பரிக்கா. மகாபாரத போரின் முன்பு போரை முடிக்க எத்தனை நாள் தேவைப்படும் என்று அனைத்து போர் வீரர்களிடமும் கிருஷ்ண பரமாத்மா கேட்டார். அனைவரும் சராசரியாக 15 நாட்களில் இருந்து 20 நாட்கள் ஆகும் என்று தெரிவித்தனர். இதில் குறைந்த நாட்களை கூறியவர் அர்ஜுனரே. பார்ப்பரிக்காவை கேட்டபொழுதுதான் தான் ஒரே நிமிடத்தில் போரை முடித்து விடுவதாக கூறினார். அவரின் பதிலில் இருந்து வியப்படைந்தார் கிருஷ்ணர். அது எப்படி சாத்தியமாகும் என்று அவரிடம் மீண்டும் கேட்டார். அப்பொழுது சிவபெருமானால் தனக்கு வரமாக அளிக்கப்பட்ட 3 அம்புகளின் ரகசியத்தை பற்றி அவர் கூறினார். இந்த அம்புகளை கொண்டு ஒரு நிமிடத்தில் மகாபாரத போரை முடித்து விடுவதாக பார்ப்பரிக்கா கூறினார். ஒரு பெரிய போர் வீரனாக இருப்பதை தவிர சிவபெருமானின் தீவிர பக்தனாகவும் விளங்கினான் பார்ப்பரிக்கா. சிவபெருமானை குளிர செய்யும் நோக்கில் அவர் கடுமையான தவத்தில் ஈடுபட்டார். அதற்கு பலனாக மந்திர சக்தி அடங்கிய 3 அம்புகளை வரமாகவும் பெற்றார். தான் அளிக்க நினைக்கும் அனைத்து எதிரிகளையும் முதலில் குறிவைக்கும் முதல் அம்பு. 3 அம்பை பயன்படுத்தும் பொழுது குறியிட்ட அனைவரையும் அது அழித்துவிட்டு மீண்டும் அவரின் அம்பு கூட்டுக்குள் வந்துவிடும். தான் காப்பாற்ற நினைக்கும் அனைத்து பொருட்களையும் மக்களையும் காப்பதற்கு 2 அம்பு பயன்படும். இதன் பின் 3 அம்பை பயன்படுத்தினால் குறியிடாத அனைத்தையும் அழிக்கும். புரியும்படியாக சொல்ல வேண்டுமானால் அழிக்க வேண்டியதை அனைத்தையும் முதல் அம்பை வைத்து குறிக்கலாம். 3 அம்பை வைத்து அனைத்தையும் ஒரே அம்பில் அழித்து விடலாம். அதனால்தான் பார்ப்பரிக்காவை தீன் பாந்திரி அல்லது 3 அம்புகளை உடையவன் என்று அழைத்தனர். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பார்ப்பரிக்கா தன்னுடைய தாயாரிடம் ஒரு வாக்குறுதியை அளித்திருந்தான். அதன் பின் விளைவுகளை அறியாமலேயே போர்க்களத்தில் எந்த பக்கம் சேனை வலுவிழந்து நிற்கிறதோ அந்த பக்கம் சேர்ந்து போரிடுவேன் என்று சத்தியம் அளித்திருந்தான். பார்ப்பரிக்கா செய்த சத்தியத்தின் மீது 2 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. முதல் நிபந்தனை, தன்னுடைய சொந்த பகைக்காக இந்த அம்புகளை அவன் பயன்படுத்த கூடாது. 2 நிபந்தனை, போர்க்களத்தில் பலவீனமான பக்கத்தில் இருந்து சண்டை போடும்போது இந்த அம்புகளை பயன்படுத்த வேண்டும். இந்த சத்தியத்தை பற்றி கேட்ட கிருஷ்ணர், பார்ப்பரிக்கா கௌரவர்களுடன் இணைந்து விட்டால் அவர்களின் போர் பலம் அதிகமாகிவிடும் என்று அஞ்சினார் கிருஷ்ணர். எனவே அவரை சோதிக்க முடிவும் செய்தார். அதனால் வெறும் 3 அம்புகளை கொண்டு பார்ப்பரிக்கா போர் புரிவதை பற்றி கிண்டலும் செய்தார் அவர். நீங்கள் வேண்டுமானால் என் பராக்கிரமத்தை சோதித்து பாருங்களேன் என்றான் பார்ப்பரிக்கா. இதோ இந்த அரச மரத்தில் உள்ள இலைகளை ஒரே அம்பால் உன்னால் கோர்க்க முடிந்தால் உன்னை பராக்கிரமசாலி என்று ஒப்புக்கொள்கிறேன் என்றான் கிருஷ்ணன். மரத்திலிருந்து ஒரு இலையை மட்டும் பிடுங்கி பார்ப்பரிக்காவுக்கு தெரியாமல் தன்னுடைய காலடியில் போட்டுக் கொண்டான் கிருஷ்ணன். இதோ ஒரே நொடியில் செய்து விடுகிறேன் என்று ஒரு மந்திரத்தை உச்சரித்து அம்பை எய்தினான் பார்ப்பரிக்கா. அம்பு மரத்திலிருந்து இலைகளை எல்லாம் கோர்த்து கொண்டு கடைசியாக கிருஷ்ணரின் பாதத்தை நோக்கி பாய்ந்தது. இது என்ன விபரீதம், அம்பு என் பாதத்தை துளைக்க முற்படுகிறதே என்றான் கிருஷ்ணன். பிராமணரே, உன் காலடியில் ஒரு இலை இருக்கும் என்று நினைக்கிறேன், உடனே உன் பாதத்தை எடுத்துவிடும் என்றான் பார்ப்பரிக்கா. கிருஷ்ணரும் பாதத்தை எடுத்தவுடன் பார்ப்பரிக்காவின் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு ஒன்று எல்லா இலைகளையும் ஒன்றாக சேர்த்து கோர்த்தது. பார்ப்பரிக்காவின் அம்பு கிருஷ்ணரின் பாதத்தை பதம் பார்த்து பலவீனப்படுத்தியது.
பார்ப்பாரிக்காவின் பராக்கிரத்தை உணர்ந்து கொண்ட கிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர்களை ஒழித்து வைத்தாலும் பார்ப்பாரிக்காவின் அம்பு தேடி கண்டுபிடித்து கொன்றுவிடும் என்று உணர்ந்தார். உன்னிடம் எனக்கு ஒரு யாசகம் வேண்டும் என்று கேட்டான் கிருஷ்ணன். எது வேண்டுமானாலும் தயங்காமல் கேளுங்கள் பிராமணரே என்றார் பார்ப்பாரிக்கா. உன் தலையை கொய்துவிட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றான் கிருஷ்ணன். சற்றே திகைத்து விட்ட பார்ப்பாரிக்கா, நீ யார்? உண்மையை சொல்லும். நீங்கள் சாதாரண பிராமணர் அல்ல என்றான். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தன்னுடைய சுய உருவத்தில் திவ்ய சொரூபமாக காட்சி தந்தார். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, மதுசூதனா என்று பல்வேறு நாமங்களால் கிருஷ்ணனை துதித்தான் பார்ப்பாரிக்கா. பார்ப்பாரிக்கா, நீ மாவீரன். உன்னுடைய தாயிடம் நீ மேற்கொண்ட சத்தியத்தின் விளைவுகளை நீ அறியவில்லை. பாண்டவர்களுக்கு 7 அக்ஷணி படைகளும் கௌரவர்களுக்கு 11 அக்ஷணி படைகளும் இருப்பதை பார்த்து பாண்டவர்களின் பக்கம் சேர்வாய். உன் பராக்கிரமத்தால் கௌரவ படை தோற்க துவங்கும். அது பலவீனமானதை உணர்ந்து உன் தாய்க்கு கொடுத்த சத்தியத்தின் காரணமாக நீ கௌரவரின் பக்கம் போய் சேர்வாய். பாண்டவர்கள் தோற்க துவங்குவார்கள். முடிவில் பாண்டவர்களும் கௌரவ சேனைகளும் முற்றிலும் அழிந்து நீ மட்டுமே மிஞ்சுவாய். இது தர்மத்திற்கு நல்லதல்ல. ஆகவே நீ போரில் பங்கேற்க கூடாது. உன் தாய்க்கு செய்து கொடுத்த சத்தியத்தின் காரணமாக இது சாத்தியமல்ல. ஆகவே தர்மத்தின் பொருட்டு நீ உயிர் தியாகம் செய்துவிடு என்றான் கிருஷ்ணன். பார்ப்பாரிக்காவும் இசைந்தான். பார்ப்பாரிக்கா, உண்மையில் நீ ஒரு யக்ஷகன். முன்னொரு சமயம் பூமியில் அதர்ம சக்திகளின் அட்டுழியம் நிகழ்த்தி வந்த நேரம் பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் என்னை வந்து பணிந்து தங்களை காப்பாற்றும்படி வேண்ட நானும் தர்மத்தை காக்க அவதாரம் எடுப்பதாக கூறினேன். அதற்கு அங்கிருந்த நீ, அதற்கு நான் தேவையில்லை என்றும் நீ ஒருவனே போதும் என்றும் கூறினாய். இதை கேட்ட பிரம்மதேவன் கோபமுற்று, நீ பூமியில் மகத்தான சக்திகளுடன் பிறப்பாய் என்றும் அதர்ம சக்திகளை ஒழிக்க முற்படும் பொழுது நீயே என்னால் கொல்லப்பட்டு முதல் பலி ஆவாய் என்றும் உன்னை சபித்தார். அதன் காரணமாகவே இன்று உனக்கு இந்த நிலை ஏற்பட்டு உள்ளது. மேலும் போர் துவங்கும் முன் ஒரு மாவீரன் களப்பலி கொடுக்க வேண்டும் அல்லவா? உன்னை மிஞ்சிய மாவீரன் இந்த தரணியிலும் இல்லை என்றான் கிருஷ்ணன். கிருஷ்ணரின் சக்கராயுதம் பார்ப்பாரிக்காவின் தலையை கொய்தது. பரந்தாமனின் பரம்பதம் கிடைத்துவிட்ட பிறகு வேறென்ன வேண்டும் என்று திருப்தி அடைந்த பார்ப்பாரிக்கா, கிருஷ்ணா, நான் போரினை காண மட்டும் மிகவும் ஆவலுடன் இருக்கிறேன் என்றான். பார்ப்பாரிக்காவின் தலையை போர் பூமியை பார்த்து நின்ற ஒரு குன்றின் மீது வைத்தான் கிருஷ்ணன். நடந்து முடிந்தவுடன் பாண்டவர்களுக்குள் ஒரு வாக்குவாதம். தங்களில் யாருடைய பராக்கிரமத்தால் போரில் வென்றோம் என்பதே அது. கிருஷ்ணரிடம் வந்து, கிருஷ்ணா, எங்களில் யார் பராக்கிரமத்தினால் இந்த போரில் வென்றோம் என்று கூறு என்றனர். எனக்கு எப்படி தெரியும்? நானோ அர்ஜுனனின் ரதத்தை ஓட்டிக்கொண்டு அவன் சொன்னபடியெல்லாம் சென்று கொண்டிருந்தேன் என்றார் கிருஷ்ணன். போதாத குறைக்கு எதிரிகளின் அம்புக்கணைகள் வேறு என் உடம்பை பதம் பார்த்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் என்னால் வேறு எதையும் பார்க்க தோன்றுமா என்ன என்றான் கிருஷ்ணன். அப்படி என்றால் வேறு யாரைத்தான் கேட்பது என்று திகைத்தனர் பாண்டவர்கள். ஒரு ஆள் முழு போரையும் பார்த்திருக்கிறான், அவனை வேண்டுமானால் கேட்கலாம் என்றான் கிருஷ்ணன். யாரது என்று வினவிய பாண்டவர்களை பார்ப்பாரிக்காவிடம் அழைத்து சென்றான் கிருஷ்ணன். என்ன பார்ப்பாரிக்கா, முழு போரையும் பார்த்தாயா என்று கேட்டார் கிருஷ்ணன். பார்த்தேன் கிருஷ்ணா என்றான் பார்ப்பாரிக்கா. பாண்டவர்களுக்கு ஒரு சந்தேகம், யாரின் பராக்கிரமத்தினால் இந்த போரில் வென்றோம் என்பதே என்று கேட்டான் கிருஷ்ணன். எனக்கு என்ன தெரியும் கிருஷ்ணா, யுத்த பூமியிலே ஒவ்வொரு தலை விழும்பொழுதும் அங்கு உன் சக்கராயுதம் மட்டுமே என் கண்களுக்கு தெரிந்தது என்றான் பார்ப்பாரிக்கா. பாண்டவர்கள் வெக்கி தலை குனிந்தனர். பார்ப்பரிக்காவின் வேண்டுகோளின்படி ஷியாம் என்னும் தன்னுடைய மற்றொரு பெயரால் அவரை கலியுகத்தில் எல்லோரும் போற்றி வணங்கிட கிருஷ்ணர் வரமளித்தார். கலியுக கண்ணனாக விளங்கும் ஷியாம் பார்ப்பரிக்காவை வழிபடுபவர்கள் அவன் பெயரை உச்சரித்த மாத்திரத்திலேயே நற்கதி அடைவார்கள். விருப்பங்கள் நிறைவேற்றப்படும், எதிர்கொள்ளும் சங்கடங்கள் தீரும் என்று அருளினார் ஸ்ரீகிருஷ்ணர். பார்ப்பரிக்காவிற்கு மோட்சமும் கிடைத்தது. ராஜஸ்தானில் பார்ப்பரிக்காவை காட்டு ஷியாம்ஜியாக வணங்குகின்றனர். கடவுளின் மீது வைத்த நம்பிக்கையினாலும் தன்னுடைய உயிரையே தியாகம் செய்ததாலும் கிருஷ்ணரின் பெயரை ஷியாம் என்று அவருக்கு வைத்துள்ளனர். தூய்மையான உள்ளத்தோடு பார்ப்பரிக்காவின் பெயரை உச்சரித்தால் வேண்டிய வரம் கிடைக்கும் என்று கிருஷ்ணர் அறிவித்துள்ளார் என்று கூறுகிறார்கள். போன்ற சுவாரஸ்யமான வேறு தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.